வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரீசனிங்ல டே 16 16வது நாள் பசில் சேலஞ்சு தான் பார்க்க போறோம். தொடர்ச்சியா நான் ஸ்டாப்பா டெய்லி பசில் சேலஞ்சு வீடியோவா போட்டுட்டு வரோம். 50 நாளைக்கு இடைவிடாமல் பசில் சேலஞ்சு வீடியோவா போட்டுட்டு வருவோம். பார்த்து படிச்சு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிறேங்க. எக்ஸாம் வரும் பொழுது வச்சு செய்யலாம், சரியா? இன்னைக்கு நான் பசில ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ரீட் பண்ணுங்கய்யா. 6 people, 6 people இருக்கிறாங்க. யார் யார்? ABCDEF. ஓகே ஓகே, யார் யாருன்னு எடுத்து எழுதிருங்க. ABCDEF, மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்களா? ஓகே. ஸ்டாண்டிங் அரவுண்ட் த சர்க்குலர் டேபிள், வட்டமான வடிவத்தில் இருக்கிற டேபிளில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்களா? சாரி, நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டானோ. வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், எல்லாம் உள்ளே பார்த்து உட்காந்துருக்குறாங்க. எப்படியா வரைவீங்க? வட்டத்தை போட்டுருவோமா? இது வட்ட வடிவ ஒரு டேபிள், சரியா? வட்டம் கரெக்டாக வந்துருச்சா? வட்டம் கொஞ்சம் கோணலாக வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 6 பேர் உட்காந்துருக்குறாங்க. எப்படி உட்காந்துருப்பாங்க? இங்கிட்டு ஒருத்தவன், இங்கிட்டு ஒருத்தவன், 2 பேர் ஆயிடுச்சா? உள்ளே பார்த்து உட்காந்துருக்குறாங்க. இங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான், இங்கேருந்து இங்கிட்டு பார்த்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ், 2 பேர் ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்படி போடுறேன், இப்படி பார்த்த மாதிரி, இப்படி பார்த்த மாதிரி, அப்போ 3, 4 பேர் ஆயிடுச்சா? இன்னும் 2 பேர் எப்படி உட்கார வைக்கலாம்? ஒருத்தவனை 5வது, ஒருத்தவனை 6வது. புரியுதில்ல? இப்படி உட்காந்துருக்குறாங்க, சரியா? ஒரு வட்டத்தை போட்டு 6 கோடை போட்டு விடுங்க, அவ்வளோதான். 6 பேர் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கிறேங்க. சர்க்குலர் டேபிளில் 6 பேர் உள்ளே பார்த்த மாதிரி உட்காரணும். எங்கிட்டனாலும் நீங்கள் 6 பேரை உட்கார வச்சுக்கலாம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறீங்க, சரிங்களா? ரைட்டு, வரைஞ்சாச்சு. டுவர்ட்ஸ் ஃபேஸிங் சென்டர், எல்லாம் உள்ளே பார்த்து உட்காந்துருக்குறான். யாராவது ஒருத்தைய மட்டும் அங்கே திரும்பிக்கிட்டான் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஒருத்தைய மட்டும் கோச்சிக்கிட்டு அவுட்வேர்டு பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறான்னு வாங்க. அது கொடுத்தா பார்க்கலாம், இங்கே கொடுக்கலல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே. ஈச் பர்சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் ஹிம், சரி? அவுட் ஆஃப் த டோட்டல் 52 கார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கார்ட்ஸ் வச்சுருக்குறாங்க கையில். மொத்தம் அவங்க வச்சுருக்கிற கார்டு சீட்டு எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 52 கார்டு வருது. ஆளாளுக்கு எவ்வளோ கார்டு வச்சுருந்தான்னு தெரில. 6 பேர் வந்து அவன் கையில் சம் கார்ட்ஸ் வச்சுருக்கிறான், மொத்தம் கூட்டும் போது 52 வருது, சரியா? இப்போ இன்ஃபர்மேஷன் பாருங்கள். டி இஸ் ஸ்டாண்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏவோட செகண்ட் ரைட்டில் யார் உட்காந்துருக்கிறா? டி. அப்போ எப்படி வரையலாம்? ஏ அப்படி உட்காந்துடுறான், ஏ இங்கே உட்காந்துட்டானா? இவனுடைய செகண்ட் ரைட் எது? ரைட் சைடு இது தானே. அப்போ இவனுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் யார்? டி உட்காந்துருப்பார். அப்போ 2 பேரை உட்கார வச்சிட்டேன், சரிங்களா? ஏவை உட்கார வச்சாச்சு, டி உட்கார வச்சாச்சு. அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்கள். ஏ அதை தான் கண்டினியூ பண்ணுறான். ஹூனு கொடுத்துருக்கிறாள், ஹூ அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணோம்? இமீடியட் பர்சன். அப்போ ஏவை பற்றி சொல்ல வரான். ஏ ஹூ ஹாஸ் 12 கார்ட்ஸ் வித் ஹிம். அப்போ ஏட்ட எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குன்னா 12 கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டான், அப்படியே தெளிதிடுவோம். ஏ கிட்ட இருக்கிற கார்ட்ஸ் எவ்வளோ? 12 கார்டு. ஓகேவா? தெரிஞ்சிருச்சு, ஒருத்தவன் தெரிஞ்சிருச்சு. 2 persons ஆர் ஸ்டாண்டிங் பிட்வீன் டி அந்த 1 with 7 cards. அப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க. டிக்கும் 7 கார்டு வச்சிருக்கவனுக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்கிறான்? 2 persons, சரியா? 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. டி இங்கே உட்காந்துருக்குறாப்பில்லையா? டிக்கும் 7 கார்டு யாரோ வச்சிருக்கிறான், அவனுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். அப்போ டி இங்கேயா? 1, 2. இங்கனக்குள்ளே இருக்கவன் என்ன கார்டு வச்சுருப்பான்? 7 கார்டு வச்சுருப்பான், சரிதானையா? இங்கிட்டு டியை போடுங்க, 1, 2, 7 கார்டு, சரியாக தானே போடுறோம்? எதுவும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனைனா சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில், பிரச்சனை இல்லைன்னா அப்படியே சால்வ் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் எஃப், அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இன்னும் முந்திர பாயிண்ட்லேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த பாயிண்ட் வந்துருங்க. இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் எஃப், எஃப்கிட்ட எவ்வளோ கார்டு இருக்குன்னா இஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் இ. ஈனு ஒருத்தவர் வச்சிருக்கக்கூடிய கார்டை விட 2 மடங்கு கார்டு வச்சிருக்கேன்னா அவன் தான் எஃப். இது எப்படி சார் எழுதுறது? இந்த இப்படி தான் எழுதணும். எஃப் வச்சிருக்கிற கார்டு வந்து 2 மடங்கு இருக்குது ஈ வச்சிருக்கிற கார்டை விட, அவ்வளோதான். இதுக்கு போய் ஆராய்ச்சியெல்லாம் எதுக்கு? முடிஞ்சிச்சு. ஈ வச்சிருக்கிற கார்டை விட 2 மடங்கு கார்டு வச்சிருக்கிற அவர் தான் எஃப். ஓகே ஓகே. எஃப் இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ. ஈ வந்து அப்படியே எங்கிட்ட லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தாப்புல அப்படின்னா இமீடியட் லெஃப்டில் யார்? எஃப் உட்காந்துருக்குறாப்புல. புரியுதா? அதை தான் சொல்கிறாங்க, இமீடியட் லெஃப்ட். இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும், சரியா? ஈயோட இமீடியட் லெஃப்டில் ஈ வந்து இப்படி இருக்கிறாப்புலன்னா டக்குனு இமீடியட் லெஃப்டில் திரும்பினா அங்கே நான் எஃப் இருக்கிறான், சரியா? அதைத்தான் சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எந்த பாயிண்டில் விட்டோம்? எஃப் இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் டு த இமீடியட் ரைட் ஆஃப் பி. அப்போது எஃப் வந்து பியோட இமீடியட் ரைட்லேயும் இருக்கிறாப்புல.
B வந்து ரைட் சைடில் திரும்பினார் அப்படின்னா அங்கே பார்த்தா அங்கேயும் எஃப் பாடுறா, எங்கிட்ட திரும்பினாலும் வெந்தானையாக இருக்கான், அதாவது நான் நடுவில் நிற்கிறேன் சரிங்களா. பி இங்கிட்டு இருக்கிறாப்புல, பி இங்கிட்டு இருக்காப்புல, பி அப்படியே இங்கிட்ட ரைட் சைடில் திரும்பினாருன்னா எஃப் என்னைய பார்க்குறாரு, இங்கிட்டு இ எனக்கு இங்கிட்டு இந்த சைடில் இ உட்காந்துருக்கிறாரு, இ லெஃப்ட் சைடில் திரும்பினா என்னைய பார்க்குறாரு. நீங்கள் கேமரா பார்க்குறனால உங்களுக்கு ரைட்டு லெஃப்டில் குழப்பம் இருக்கும், உங்களை இமேஜின் பண்ணிக்கிறீங்க, உங்களை இமேஜின் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எஃப். ஆ சரிங்க, நீங்கள் தான் எஃப். பி வந்து பியோட ரைட்டில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இயோட லெஃப்டில் உட்காந்துருக்கிறீங்க, இமேஜின் பண்ணிக்கிறீங்கயா. பிக்கு ரைட் சைடில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் தான் உட்காந்துருக்கிறீங்க, இமேஜின் பண்ணிக்கிறீங்க. கற்பனை கற்பனை கதாபாத்திரமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், அதை தான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ நீங்களே பாருங்கள், F, B, E, E கிட்ட கிட்ட நெருக்கு நெருக்கமாக இப்படி உட்காந்துருப்பான் எல்லாம் மூணு பேரும். அப்போது பி எஃப் இ எங்கேயே உட்கார வைக்கலாம், ஏவை இங்கே ஆல்ரெடி உட்கார வச்சிட்டேன், டி இங்கே உட்கார வச்சிட்டேன், பி எஃப் இக்கு எங்கே சார் இடம் இருக்குது, இங்கே பாருங்கள், இடையில எவனும் வரக்கூடாது, அவங்க தான் இருக்கணும். அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த எஃப்ஐ இங்கே உட்கார வச்சிடறேன், எஃப்ஐ இங்கே உட்கார வச்சேன்னு வச்சுக்கோங்க, பியோட ரைட் சைடு, பி எங்கே உட்கார வச்சா தான் பியோட ரைட் சைடில் எஃப், அப்புறம் இயோட லெஃப்ட் சைடில் எஃப், கரெக்டாக முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பாயிண்ட் அவ்வளோதான், முடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, இ வச்சிருக்கிற கார்டை விட ரெண்டு மடங்கு கார்டு வச்சிருக்கிற அவர் தான் எஃப். இ எவ்வளோ கார்டு வச்சிருக்கிறாரு, ஏழு கார்டு. அப்போ எஃப் எவ்வளோ வச்சிருப்பான், பதினாலு கார்டு. முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்கள், இந்த இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், எங்கே எதை 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 இதை அடிச்சு விடுவோமா முடிச்சதெல்லாம். ஏ ஏ எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஏ பி சியை மட்டும் காண வந்தால் முடிஞ்சு, சி டி இஎஃப் என்ன எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டோம், அவ்வளோதானா? என்ன பஸ்ஸில் பெருசாக போகணும்னு பார்த்தா சப்பையாக முடிஞ்சு போச்சு. ஓ, அப்போ கார்டில் தான் ஏன் ட்விஸ்ட்டு வைக்கிறான், கார்டில் தான் ட்விஸ்ட்டு. வாங்க என்னன்னு பார்த்துருவோம். ஒன்லி அதானா, ஒன்லி டூ பர்சன் ஹாவ் அன் ஈவன் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், ரெண்டே ரெண்டு பேர் தான் ஈவன் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கிறான். அப்போ இந்த இதை அழிச்சிடலாம், நம்ம முடிச்சிட்டோம்ல, இது எதுக்கு எழுதி குழப்பிக்கிட்டு. ரெண்டே ரெண்டு பேர் தான் ஈவன் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஈவன் நம்பர் கார்ட்ஸ் வச்சுருக்கிறது யார், ரெண்டு பேர். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஈவன் நம்பர் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம், இவன் 12 கார்டு, இவன் 14 கார்டு. அப்போ முடிஞ்சு போச்சு இல்லை, ஆல்ரெடி ரெண்டு பேர் தான் ஈவனே வச்சிருக்கிறான்றா, தான் முடிச்சாச்சு. இந்த பாயிண்ட் அப்புறம் எதுக்கு வாய்ச்சிக்கிட்டு, ஆல்ரெடி போட்டாச்சியா. அப்போ மிச்சவங்கலாம் என்னது, ஆட் நம்பர் கார்டு வச்சிருக்கிறான், இவன் ஏழு கார்டுனா இப்போ இவெல்லாம் வச்சிருக்கிறது இரட்டைப்படை எண்ணில் இருக்கக்கூடாது, இவன் வச்சிருக்கிறது ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை எண், ஆட் நம்பரில் தான் இருக்கணும், ஈவன் நம்பரில் வராது. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட், நோ ஒன் ஹேஸ் கார்ட்ஸ் லெஸ் தென் த்ரீ, மூணுன்ற நம்பருக்கு கம்மியாக யாரும் இல்லை, லெஸ் தென் த்ரீ, லெஸ் தென் த்ரீ, மூணுக்கு கம்மியாக யாருமே கார்டு வச்சுக்கல, அதாவது ரெண்டு ஒன்று அப்படிலாம் இருக்காதுன்றான். சரி, அடுத்த பாயிண்ட்டு, இந்த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் சி இஸ் மோர் தென் டி, சி வந்து டியை விட அதிகமாக வச்சுருக்கிறாரு, சி வந்து டியை விட, டியை விட அதிகமாக வச்சுருக்கிறாரு. பட் லெஸ் தென் பி, சி வந்து பியை விட லெஸ் தென். அப்போ அப்படியே போட்டுடலாம், இந்த டியை விட சி அதிகமாக வச்சுருக்கிறான், சியை விட பி அதிகமாக வச்சுருக்கிறான், புரியுதா? டியை விட சீன்றவே அதிகமாக வச்சுருக்கிறான், சியை விட பி அதிகமாக வச்சுருக்கிறான்னு சொல்லலாம், இல்லை பியை விட அவன் கம்மியாக வச்சுருக்கிறான்னு சொல்லலாம். இந்த இப்படி போட்டுக்கிடலாம். சரிங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிச்சாச்சு, பஸ்ஸில் முடிச்சாச்சு. இதை வச்சு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பான், அந்த அஞ்சு கொஸ்டின் அடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அஞ்சு மார்க் அசால்ட்டாக வாங்கிடலாம். இன்றைக்கி பார்க்குற 16வது நாள் பஸ்ஸில் வந்து உண்மையிலே ரியலி இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குது, இந்த பஸ்ஸில் சூப்பராக இருக்குது, சால்வ் பண்ணி முடிச்சா தானே சூப்பராக இருக்கும், பாதிலே வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் இந்த முடிச்சிருவோயா, இந்த பையனை முடிச்சாச்சு அடிச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இவன் கார்டு எவ்வளோ, இவன் கார்டு எவ்வளோ, இவன் கார்டு எவ்வளோன்னு தெரியுது, இவங்க கார்டை தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், டியை விட இவன் அதிகமாக வச்சுருக்க, இவனை விட இவன் அதிகமாக வச்சுருக்கிறான். அப்போ நம்ம தான் கரெக்டாக போடணும், டி எவ்வளோ வச்சுருக்கிறாருன்னா அதை விட சி கூட, சியை விட பி கூட. சரி 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 சரி, ஆமாம் ஆமாம், கரெக்ட் 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 கரெக்ட், மன்னிச்சிருங்க, டியை விட சி கூட, சியை விட பி கூட. இப்போ இவன் 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 இவங்க மூணு பேர் எவ்வளோ கார்டு வச்சுருப்பாங்க யோசிங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இவங்க வச்சுருக்க கார்டெல்லாம் கூட்டிடுவோமா, 12 அங்கிட்டு ஒரு 14 பத்து, 26 26 பிளஸ் 7 33 33 கார்டு முடிஞ்சு போச்சு, 33 கார்டு முடிஞ்சு போச்சு. அப்போ 52 கார்டில் 33 கார்டு முடிஞ்சிருச்சுன்னா மீதம் எவ்வளோ இருக்கும், 52 33 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 19 30 40 49 52 மீதம் இருக்கிற கார்டு எவ்வளோ, 19 கார்டு தான். சரிதானே? இந்த 19 கார்டு தான் இவங்க எல்லாம் வச்சிருக்கிற மொத்த கார்டு, அதில் எவன் எவ்வளோ வச்சுருந்தான்னு கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிப்போம். லெஸ் தென் த்ரீ வந்து யார் இருக்கக்கூடாதுன்ட்டான், மூணுன்ற நம்பருக்கு கம்மியாக யாரும் கார்டு வச்சுக்கக்கூடாது. அப்போ மூணுன்ற நம்பருக்கு கம்மியாக இருக்காதுன்னா மூணுக்கு மேலே என்ன நம்பர் இருக்கும், 4 4 போடலாமா? ஆல்ரெடி ஈவன் நம்பரில் ரெண்டே ரெண்டு பேர் தான் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான், ஈவனில் ரெண்டு பேர் தான் இருக்கணும்ன்ட்டு அதையும் முடிச்சிட்டோம். அப்போது இவங்க எல்லாம் ஆட் நம்பரில் தான் கார்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ 5 வச்சுக்குவோமா, 5 5, ஏன்னா மூணுக்கு கம்மியாக யாரும் இருக்கக்கூடாது, மூணுக்கு மேலே தான் இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு டி வந்து அஞ்சு வச்சுருந்தாருன்னு வச்சுக்குவோம். டி அஞ்சு வச்சுருக்கிறாருன்னா இவன் எவ்வளோ வச்சுருக்கலாம், இவன் எவ்வளோ வச்சுருக்கலாம், எவ்வளோ வச்சுருக்கலாம், இவன் வந்து என்ன வச்சுருப்பான் அப்படின்னா ஏழு போட்டு பார்ப்போம். ஆனால் ஏழு போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன், அந்த பாயிண்ட்டை நான் வாசிக்க மறந்துட்டேன். அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, எங்கே அந்த பாயிண்டே காணோம், ஆ இருக்கியா, நோ ஒன் ஹாஸ் அ சேம் நம்பர் ஆஃப் கார்ட்ஸு கார்ட்ஸு சாரியா மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நம்ம அந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணியிருந்தேன், இங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது பாயிண்ட்டை மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறங்க கணக்கில், அந்த பாயிண்ட் இருந்தால் தான் இந்த பசில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில் ப்ரூவ் பண்ண முடியும். சரி தாடா, சரி என்ன சொல்லியிருக்கிறேன் அந்த லாஸ்ட் பாயிண்டில் பாருங்க, நோ ஒன் ஹாஸ் அ சேம் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், அதாவது யாருமே சேம் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுக்க கூடாதுன்ட்டான். இப்போ இவனுக்கு அஞ்சு போட்டேன்னா இவனுக்கு என்ன ஏழு போடலாம், இல்லை இவனுக்கு அஞ்சே போடலாமா, போடக்கூடாது. ஏன் என்ன சொல்லியிருக்கிறான், ரெண்டு பேரும் சேம் கார்டு வச்சுருக்கக்கூடாது. இங்கே ஏழு போட்டால் இங்கேயும் ஆல்ரெடி ஏழுலையாக இருக்குது, அப்போ அது வராது சார். வேறு என்ன சார் போடலாம், வேறு என்ன போடலாம், அஞ்சு ஏழு வராது. இங்கே ஒம்பது போடுவோமா, ஒம்பது, ஏன்னா ஒம்பது யார்கிட்டையுமே இல்லை கார்டு, அப்போ அஞ்சு ஒம்பது, ஏன்னா ஈவன் நம்பரில் போட முடியாதுல்ல. அப்போ ஒம்பது அஞ்சு பதினாலுன்னு ஆயிடுச்சு, பதினாலு பதினாலுனா எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும், பத்தொம்போது வரணும். அப்போ இவனுக்கு அஞ்சு தான் போடுற மாதிரி வருது. ரெண்டு பேரும் சேம் கார்டு வச்சுருக்க கூடாதுல்ல, என்னையா இது, ஆ இப்படி சுத்த விட்டுக்கிட்டு இருக்குது. சரி இவனுக்கு ஏழு போடலாமா, ஏழு எப்படி போடுறது, இங்கே தான் ஏழு இருக்கிறானே. சரி இவனுக்கு ஒம்பது போட்டோம்னா, இவன் ஒம்போதுனா இவன் பதினொன்று, ரெண்டு பேரையும் கூட்டினாலே பத்தொம்போது, இருபத்தொன்று, இருபது போயிருச்சேயா, மொத்தம் இருக்கிறதே பதினொன்று, பத்தொம்போது தானே, என்னடா இது இப்படி ஆகிக்கிட்டு இருக்கேன். சரி ஒன்று பண்ணுவோம், என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா மூணை விட கம்மியாக தானே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், மூணு இருக்கலாம்ல. அப்போ டி வந்து மூணு கார்டு வச்சுருக்கிறாரு, அப்போ இவன் எவ்வளோ வச்சுருக்கிறான், அஞ்சு, இரண்டையும் குட்டின எவ்வளோ, எட்டு 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 தான், அவ்வளோதான் எட்டு. இந்த இவன் ஒரு பதினொன்று, இந்த இவன் இவன் இங்கிட்டு போடணும் பதினொன்று, பத்தொம்போது ஆயிடுச்சா, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதா, ஆன் நம்பரு, ஆன் நம்பரில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன் இப்படி தான் ஏன் இருக்கும் பஸ்ஸில், பஸ்ஸிலலாம் ஒன்றும் பெரிய அப்படிலையும் அப்படியே ரொம்ப பெரிய பில்டப்லாம் வேண்டாம், சப்ப சப்ப சாபுத்ரி, சரியா, பஸ்ஸிலுக்கு பேர் சப்ப சாபுத்ரி. டெய்லியும் நம்ம பார்க்குறோமா, பஸ்ஸில் ஃபியர் இருந்ததுன்னா போயிடும், டெய்லியும் பஸ்ஸில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபியரே போயிடும். பஸ்ஸில் எடுத்து சால்வ் பண்ணும்போது அப்படியே பதட்டமாக இருக்குது சார், ஆன்சர் வரலன்னா என்ன சார் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமில் நடக்கும் இந்த சம்பவம்லாம், இந்த சம்பவம் கண்டிப்பாகவே நடக்கும் எல்லாருக்குமே. பஸ்ஸில் சால்வ் பண்ணும்போது பதட்டத்தில் ஆன்சர் வராது, இல்லைனா தப்பாக செஞ்சு விட்டுருவான் ஏதாவது. இந்த இப்போ பார்த்தீங்களா, ஒரு பாயிண்டை விட்டுட்டு சால்வ் பண்ணியிருந்தோம், கடைசியில் அந்த பாயிண்டை பிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டேரெக்டாக போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கல, நான் பொய்யலாம்னு சொல்ல உண்மையை சொல்லிடுறேன், ஒரு தடவை நான் செஞ்சு பார்த்துட்டேன் அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் எனக்கு அந்த பாயிண்ட் ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி நான் இப்போ எடுத்துட்டேன் அந்த பாயிண்ட்டை. இதே எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பாயிண்ட்டை மறந்தே விட்டுருப்பீங்க, புரியுதா, அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கவனமாக கண்ணில் பார்த்து எடுத்து எழுதணும், அந்த பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணாலும் சுத்த விட்டுரும். அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏதாவது ஒரு 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 லைனை விட்டுவிட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ணி வரல வரல வரலன்னு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க எக்ஸாமில், என்னடா அப்படின்ட்டு சடசடசடன்னு வேக்க ஆரம்பிச்சிடும், போச்சுரு அவ்வளோதான, டைமும் ஓடிக்கிட்டு இருக்கும் எக்ஸாமில். அந்நேரத்தில் என்ன பண்ண முடியும், அவனை போய் விடுப்பா விடுப்பா, கூலாக இருப்பா கூலாக இருப்பானா, எப்படி அவன் பஸ்ஸில் சால்வ் பண்ணி முக்காவாசி பஸ்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு லைனை விட்டுவிட்டு அவனுக்கு ஆன்சர் வராமல் தான் வேக்க வைக்க தான் செய்யும், பாவம்ல கைகாலெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும், சே அப்படி ஆகி போயிடும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது இல்லை, அதுக்காகத்தான் சொல்கிறேன், முன்னாடியே பார்த்து திருத்திக்கிறீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஃபியரே போயிடணும். சரியா, ஒரு அஞ்சு க்வெஸ்சனை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன், ரொம்ப பேசலை. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாரியா, ஹவு மெனி கார்ட்ஸ் டஸ் சி ஹாவ் வித் ஹிம், சீட்டை எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறான், சீட் எத்தனை கார்டு இருக்குது, அஞ்சு கார்டு, முடிஞ்சு போச்சு. ஹவு மெனி கார்ட்ஸ் டஸ் எஃப் ஹாவ், எப்போ எஃப் எவ்வளோ கார்டுப்பா வச்சுருக்கிறாரு, எஃப் எவ்வளோ கார்டு வச்சுருக்கிறாரு, பதினாலு கார்டு, முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் த சம் ஆஃப் த கார்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் இ, பியும் இயும் வச்சிருக்கிற கார்டை சேர்த்து சொல்லுங்கன்றான், இவன் பதினொன்று இவன் ஏழு, கூட்டினா எவ்வளோயா பதினெட்டு, பதினெட்டு கார்டு, முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வித் பி அண்ட் த பர்சன் ஃபேஸிங் பி, பி வச்சிருக்கிற கார்டும் பிக்கு எதிர்த்தாப்பில் வச்சிருக்கவன் கார்டையும் சேர்த்து கூட்டி சொல்லுங்கன்றான், பி பதினொன்று அவனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் பன்னெண்டு, ஆக மொத்தம் இருபத்தி மூணு கார்டு, பார்த்தீங்களா, நாலு மார்க் வாங்கிட்டோம். அப்போ இது வாங்குறதுலாம் ஈஸியா, அதுதான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், இதுக்கெல்லாம் எவ்வளோ, முப்பது செகண்ட் போதும், முப்பது செகண்ட் போதும், அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் ஃபேஸிங் த பர்சன் வித் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், எப்போ யாருப்பா லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், டி, சாரி சாரி சாரி, ஹூ இஸ் ஃபேஸிங், ஃபேஸிங் ஃபேஸிங்னா யார் லீஸ்ட் நம்பர் ஆஃப் கார்டு வச்சிருக்கிறோம், அவனுக்கு எதிர்த்தாப்பில் யார் இருக்கிறான், இ இருக்கிறான், பார்த்தீங்களா, ஆர்வ கோளாறுல இதை டிக் பண்ணிட்டு வந்துடுறது. அப்புறம் நெகட்டிவ் மார்க்கில் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபெயில் ஆகிட்டேன், பாயிண்ட் டூ ஃபைவ்ல ஃபெயில் ஆகிட்டேன்னு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புலம்ப வேண்டியது, சரியா. அதனால் கவனமாக சால்வ் பண்ணுங்கள், கவனக்குறைவு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ்ல
0.25 ல ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு ஏற்படக்கூடாதுல்ல, அந்த சூழ்நிலாம் வரக்கூடாது. ஃபெயிலுன்றது இனிமேல் அந்த நம்ம அகராதியிலே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே பார்த்து படிச்சுட்டாங்கன்னா எக்ஸாமில் பாஸ்ன்ற வார்த்தையை மட்டும் தான் உபயோகிக்கணும். அதனால் தயாராகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகுங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது வரும் பாருங்கள், உங்களுக்கு பயம் அதெல்லாம் வராது. ஏன்னா இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போவே உங்களை தயார்படுத்துகிறோம். ரெடி ஆகிட்டே வாங்கயா, எக்ஸாம் வரட்டியா, வச்சு செஞ்சிடலாம்யா. ஓகேவா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஸ்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து மறந்துட்டேயா. பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று போடுங்க, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்கள் நண்பிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ சொல்லிக்கிறலாம், இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.